மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒன்றின் மூலமாக முகநூல் வாயிலாக வானிசை வானொலியின் நேர்கள் அனைவரையும் இவ்விதம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மேலும் எமது தமிழ் பேசும் இஸ்லாமிய அன்பு நேர்களின் நோன்பு மாதத்தின் இறுதி நாள் இன்று. நாளை மற்றும் நாளை மறுதினம் உலகெங்கும் பறந்து வாழும் எமது முஸ்லிம் நேயர்கள் ஒரு மாதகால நோன்பிற்கு பின்னர் தமது நோன்பு பெருநாளை கொண்டாட எதிர்பார்த்திருக்கும் நேரம் இது. ஆகவே ஆஸ்திரேலியா மற்றும் எமது தாயகம் உட்பட உலகமெங்கும் வாழும் எமது இஸ்லாமிய நேயர்களுக்கு வானிசை வானொலியின் சார்பாக எமது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். ஒரு மாத காலமாக இஸ்லாமிய நோன்பு மாதமான இந்த ரமலான் எனும் புனித மாதத்தில் பகல் முழுதும் இறைவனுக்காய் பசித்திருந்து இரவு முழுவதும் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட இஸ்லாமிய மக்களின் உபவாசத்தை இறைவன் ஏற்று அருளி எம் அனைவருக்கும் அவன் அருளால் நோய் பிணிகள் நீங்கி உலகமெங்கும் வாழும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் தனது அருளை உலக மக்கள் அனைவருக்கும் பொழிந்தருள்வானாக. அதேபோன்று நேர்களே, இஸ்லாமிய மக்கள் இந்த 30 நாட்களும் நோன்பிருந்து பட்டினியின் அகோரத்தை நன்கு உணரும் அதே வேளையில் இந்த நோன்பு மாதத்தின் இறுதி 10 நாட்களில் இறுதி ஆண்டு தாம் உழைத்த மொத்த ஆதாயத்தின் அல்லது ஊதியத்தின் 2.5% ஒதுக்கி ஏழைகளுக்கான வரியாக வாழ்வாதாரமற்ற ஏழ்மையில் தத்தளிக்கும் மக்களுக்கு வாரி வழங்குவதும் இந்த நோன்பு மாதத்தின் ஓர் முக்கிய கடமையாகும். ஆஸ்திரேலியாவில் ஓரளவு வசதியுடன் வாழும் இந்த எமது இஸ்லாமியர்கள் பல்வேறு இயக்கங்கள் மூலமாக உலகில் வறுமையால் வாடும் மக்களுக்கு தமது தான தர்மங்களை இம்முறையும் வாரி வழங்குவதை இன்றும் காணக்கூடியதாக உள்ளது. இது எமது தாயகம் உட்பட பல நாடுகளுக்கும் சென்றடைந்து பல லட்சக்கணக்கான மக்களின் பசியினை போக்கும் ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நோன்பு மாதம். ஆகவே இதுவும் இந்த நோன்பின் ஓர் சிறப்பாகும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வானிசை வானொலியின் சார்பாக ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் என்றால் அதன் பொருள் ஈகை திருநாளாகும். சரி நேர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு விடயத்தையும் நான் உங்களுடன் பகிர உள்ளேன். எமது இன்று வாழும் சந்ததியினர் இதற்கு முன்பு எந்த ஒரு உலகப் போரையும் காணாத மக்கள். இந்த கொரோனா தொற்றுடன் இந்த உலகமே விசேடமாக சக்தி வாய்ந்த வல்லரசுகளான அமெரிக்கா, ரஷ்யா உட்பட சர்வதேசமே தலைகீழாய் மாறியிருக்கும் நிலையில்
அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டு அன்றாட வாழ்வாதாரங்களே உலகம் முழுதும் முடக்கப்பட்டு மக்கள் பல நாடுகளில் கொத்து கொத்தாக மரணிப்பதை கண்டு சிலர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், இதன் காரணமாக உலகில் தற்பொழுது தற்கொலைகளின் எண்ணிக்கையும் மன நோயும் அதிகரித்து வருவதாக சர்வதேச மனோநோயல் நிபுணர்கள் விசனம் தெரிவித்து வருகிறார்கள். இது ஒரு தேவையற்ற பயம். உங்கள் மனப்பயத்தின் அளவு உங்களுக்குத்தான் தெரியும். அதனை கட்டுப்படுத்த வேறு யாராலும் முடியாது, உங்களால் மட்டுமே முடியும். இயற்கை அன்னையின் அங்கங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான தாவரங்களும் பாடி பறக்கும் பறவைகளும் மட்டுமல்ல, நீரில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் மட்டுமல்ல, எமது கண்ணுக்கு தெரியாத நுண் உயிர்களான பங்கசுகள், பாக்டீரியாக்கள், வைரசுகள், இவையும் இந்த இயற்கையின் ஓர் அங்கமே. இதுவே உண்மை. உலக நோயல் வரலாற்றில் இந்த கோவிட் தொற்று ஒன்று புதியதல்ல. எமது உலக சரித்திரத்தில் அவ்வப்பொழுது பல்வேறு விதமான வைரஸ் தொற்றுக்கள் வந்து போயுள்ளன. அதில் பல கோடிக்கணக்கான மக்கள் மாண்டும் போயுள்ளனர். பின்னர் நிலைமை சுமூகமாக மாறியும் உள்ளது. இதோ நேர்களே உலகின் வைரஸ் தொற்று சரித்திரம் சம்பந்தமான சில தகவல்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில். கிறிஸ்துவுக்கு முன் 165 முதல் 180 வரை ஏற்பட்ட ஆண்டனின் தொற்று மூலம் இறந்தோர் எண்ணிக்கை 5 மில்லியன். கிறிஸ்துவுக்கு முன் 735 முதல் 737 வரையிலான 2 வருடத்தில் தோன்றி மறைந்த சிற்றம்மை நோயினால் மாண்டோர் 1 மில்லியன். கிறிஸ்துவுக்கு பின் 1347 முதல் 1351 வரையிலான 4 வருடத்தில் தோன்றி மறைந்த பிளாக் டெத் பாக்டீரியா நோயினால் உலகில் மாண்டோர் 200 மில்லியன். 1520 உலகில் மீண்டும் தோன்றி மறைந்த சிற்றம்மை நோயின் மரண எண்ணிக்கை 56 மில்லியன். 1655 தோன்றி மறைந்த கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன் நோயினால் மாண்டோர் எண்ணிக்கை 1 லட்சம். 1817 முதல் 1923 வரை ஆங்காங்கே ஏற்பட்ட கொலோரா பாக்டீரியா நோயினால் ஏற்பட்ட உயிர் சேதம் 1 மில்லியன். 1889 முதல் 1890 வரையிலான 1 வருட காலத்தில் தோன்றி மறைந்த ரஷ்யன் புளு என அழைக்கப்படும் H2N2 வைரஸ் நோயினால் இறந்தோர் 1 மில்லியன். 1918 மற்றும் 1919 காலப்பகுதியில் H1N1 வைரஸினால் உண்டான ஸ்பானிஷ் ஃப்ளூ நோயினால் இறந்தோர் எண்ணிக்கை 40 முதல் 50 மில்லியனுக்கும் மேல். 1981 தோன்றி இன்று வரை தாண்டவமாடும் HIV/AIDS வைரஸ் நோயினால் இதுவரை மரணமடைந்தோர் 35 மில்லியன். 2002 முதல் 2003 ஆகிய 2 ஆண்டுகளில் தோன்றி மறைந்த சார்ஸ் வைரஸ் நோயினால் இறந்தோர் 770. 2014 முதல் 2016 வரையிலான 2 வருடங்களில் இபோலா வைரஸ் நோயினால் இறந்தோர் 11,000. பின்னர் 2015 இதே கொரோனா வைரஸை தோற்றுவித்த மெர்ஸ் நோயில் மாண்டோர் 850. அந்த வகையில் இன்று தோன்றியிருக்கும் கோவிட்-19 வைரஸினால் இதுவரை இறந்தோர்களின் எண்ணிக்கை சுமார் 350,000. ஆயினும் எந்த ஒரு தொற்று நோயும் வந்து போயுள்ளதே தவிர அது முழு மனித இனத்தினையும் அழித்ததாக தரவுகள் இல்லை. ஆகவே இதுவும் மறைந்து போகும், இந்த நிலைமையும் மாறிப்போகும். மூக்கிருக்கும் வரை சளி இருக்கும், நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் என கூறுவது போன்று உலகில் உயிரினங்கள் இருக்கும் வரை வைரசுகளும் இருந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையின் நியதி. நிச்சயம் இன்றைய நிலைமை மாறிப்போகும், நாளைய நாள்
நன்னாளாக மலரும். இதுவே உலக நோயியல் சரித்திரம் எமக்கு புகட்டும் பாடம் எனும் உறுதி மொழியுடன் மீண்டும் என்னுமோர் நிகழ்ச்சியொன்றில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் ஏஜே ஷஹீம். போதும் பிரியக்கூடாதே.